ஒய்ஆர்எஸ் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 4 பேரும் மாநிலங்களவை உறுப்பினராக உள்ள 11 பேரும் பாஜகவுடன் இணைய இருக்கிறார்கள் என்று தகவல்கள் வெளியாகின்றன. இது குறித்து விரிவாக நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி ஞாயிற்றுக்கிழமை மத்தியில் புதிய ஆட்சி அமைக்க உள்ளது. நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராக பதவியேற்க இருக்கிறார். இதற்காக தலைநகர் டெல்லியில் விமர்சையாக ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. இந்த விழாவில் நேபாள பிரதமர் புஷ்ப கமல், இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே, வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசினா ஆகிய அண்டை நாட்டு தலைவர்கள் கலந்து கொள்கின்றனர். பாஜக மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் பல துறைகளைச் சேர்ந்த பிரபலங்களும் இந்த விழாவில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளனர். பாஜக தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி அமைக்க ஆதரவு அளித்துள்ள ஆந்திர மாநில தெலுங்கு தேசம் கட்சியினுடைய தலைவர் சந்திரபாபு நாயுடு கிங் மேக்கராக உருவாகியுள்ளார். அதாவது ஆட்சியில் அவரது கட்சிக்கு முக்கிய பங்கு இருக்கும் என்றும் பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் ஆந்திராவில் ஆட்சியை இழந்து எதிர்கட்சியாக மாறியுள்ள ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள் பாஜக பக்கம் தாவ இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் வென்று எம்பியாகியுள்ள ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 4 பேரும் மாநிலங்களவையில் உறுப்பினர்களாக உள்ள 11 பேரும் பாஜகவுடன் இணைய இருக்கிறார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. தெலுங்கு தேசம், JDS உள்ளிட்ட கட்சிகளுடைய ஆதரவுடன் கூட்டணி கட்சி அமைக்கும் பாஜகவிற்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் எம்பிகளும் இணைவது புதிய பலமாக அமையக்கூடும் என்றும், இன்னும் ஓரிரு தினங்களில் அவர்கள் பாஜகவுடன் இணைவார்கள் என அவர்களுக்கு நெருக்கமான வட்டார தகவல்கள் கூறுகின்றன. புதிய ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இணையக்கூடும் எனவும் சொல்லப்படுகிறது. 2019 பொது தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த போது தெலுங்கு தேசம் கட்சியினுடைய 6 மாநிலங்களவை உறுப்பினர்களால் 5 பேர் பாஜகவில் இணைந்தனர். அதே போல இப்போது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் எம்பிகளும் பாஜக பக்கம் சாயக்கூடும் என்றும் தெரிகிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.